நாயகனில் நான் பண்ண ரோல் நான் நல்லா பண்ணல. முதல் நாள் ஐயர் கேரக்டர் அது அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ரெண்டாவது நாள் வந்து, சார் உங்களுக்கு கதை தெரியுமா? தெரியாது சார். அது எனக்கு தெரியுது, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கு. சார் வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. கணேஷ் சார், இந்த 60 வயசு சன்னியாசி மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்களே, எப்படி முடியுது உங்களால் அப்படின்னேன். சிரிச்சிட்டாரு. ஹேராம் படத்தை நான் நினச்சேன், சார் இந்த ரோல்லாம் வேணாம், இது யாராவது திட்டுவாங்க என்ன. அப்போ ஷாருக்கான் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் ஒன்று, ஓ ஐ சி யூ. ராகவேந்திர படத்துல அது 100வது படம் ரஜினிகாந்த். இப்படி ஏதாவது பண்ணணும், பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு நீங்கள் ஏதாவது சுலோகம் பாடுங்களேன் அப்படின்னாரு. நமதா காமதேனுவே அப்படி பாடி முடித்த உடனே வெளியில் உட்காந்துருந்த ரஜினி உள்ளே ஓடி வந்து, யார் 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 பண்ணுது நல்லா அது சொல்லுங்க. யார் பூஜை இல்லைங்களா? சொல்லும் தெரியும், பூஜ்ய தெரியும் சார். அதெல்லாம் அது நல்லா இருந்துச்சு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் பிஜே பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, முர்தன் 400 படங்கள் நடிச்சிருக்காரு. 47 வருடங்களுக்கு மேலே இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சிலர் தான் வந்து அந்த கேரக்டர் நடித்தாலே அந்த இடத்துல நம்ம வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ணியே பார்க்க முடியாது. அது ஃபன்னாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு விஷயத்தை அடக்கி அதை வெளியே காட்டுற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ண நம்ம டெல்லி கணேஷ் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் இன்றைக்கி இந்த பேட்டி இருக்க போது. அவர் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம் சார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரவுண்ட் இருக்குது சார். நான் ஒரு சில பேர்கள் சொல்கிறேன், அவங்க பேர்கள் சொன்னே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் விஷயத்த நீங்கள் சொல்லலாம் சார். முதல்ல இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள். அவர்கிட்ட அவரோட பேர் கேட்டனே டக்குன்னு ஞாபகம் உங்களுக்கு ஒரு விஷயம், அவரோட ப்ளஸ் மைனஸ்னால் நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ப்ளஸ் மைனஸ் கிடையாது அவர்கிட்ட. அவர் போகணும், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு பார்ப்பாரு. மைனஸுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். யாரையும் எதுவும் கழிச்சு சொல்றதால சொல்ல மாட்டார் எதுவும். ஆனால் ரொம்ப பாராட்டுவார், என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு. எங்கே கேட்ட குரல் அப்படிங்கிற படத்தில் தாய் பவனை நடித்தேன், பாராட்டினார். அப்புறம் புது கவிதையில் பண்ணேன், அதுக்கு பாராட்டினார். ராகவேந்தர் பண்ணேன், அதுக்கு பாராட்டினார். நிறைய பாராட்டிருக்காரு அவன். உண்மையிலேயே அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும். கண்டிப்பாக. இந்த இடத்துல ராகவேந்தர் படம் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதோட கிளைமேக்ஸ் சீனில் அந்த ஸ்லோகத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை நீங்கள் சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? ராகவேந்தர் படத்தில் அது 100வது படம் ரஜினிகாந்த். ஆமாம் சார். யஷ்வி முத்துராமன் டைரக்ஷன், கவிதாலயம் எடுக்கிறாங்க. எனக்கு யஷ்வி முத்துராமனும் வேண்டியவர், கவிதாலயமும் வேண்டிய கம்பெனி. ஆமாம் சார். அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் ஆன்மீகத்தை ஈடுபாடு உள்ளவன். ராகவேந்தர்லாம் வீட்டில் டெய்லி கும்பிடுறவன். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, கூப்பிடவே இல்லை என்ன. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. சரி, யஷ்வந்தான் ஃபோன் பண்ணி கேட்டுறோம் அப்படின்னு கையை கொண்டு போனேன். வேண்டாம், நம்ம யாருக்குமே ஃபோன் பண்ணுறது இல்லை, சாரை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டேன். நான் இப்போ இந்த படத்தை மறந்தாச்சு, வேறு ஏதோ படத்துலலாம் பிஸியாக இருக்கேன். அதனால் ராகவேந்தர் பொறுத்தவரைக்கும் நான் மறந்துட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து பிரசாதம் கொடுத்தா. என்னது என்ன ராகவேந்தர் பிரசாதம் கொண்டா அப்படின்னு அக்ஷயத்தை தலையில் போட்டு கல்கண்டை வாயில் போட்டு நான் பாட்டு என் வேலையில் இறங்கிட்டேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுநாள் காலம்பர யஷ்வி முத்துராமன் கூப்பிட்டாரு. டெல்லியார
அவர் டெல்லி கணேஷ் டெல்லி யாரே பாரு டெல்லி யாரே டெல்லி யாரே கொஞ்சம் ஏவியம் வரீங்களா ராகவேந்திரா படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா ஆஹா நேற்றுக்கு பிரசாதம் வந்த உடனே இன்னைக்கு கூப்பிட்றாங்கன்னா இது ராகவேந்திரா பார்த்து கூப்பிடுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன் நல்ல ரோல் கிடைச்சிது நல்ல பேர் கிடைச்சது அதில் அதெல்லாம் காரணம் கண்டிப்பாக சார் அந்த கடைசி சீன் ஸ்லோகோ அது என்னது சார் நீங்களா அது கொண்டு வந்ததா இல்லை அது டைலாக்லேயே இருந்ததா சார் ரஜினி அவர்கள் வியந்துட்டாரு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது நாங்கள் கேள்விப்பட்டோம் எழுதுற டைலாக் தான் எழுதுற டைலாக் கரெக்ட் பண்ணுவோம் நம்ம அவ்வளோதான் ராகவேந்திரா நான் வர நேரம் நல்ல நேரம்னு சொன்னேன் இதுதான் நல்ல நேரமா ராகவேந்திரா 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 முட்டி முட்டி அழுவேன் அப்போ அவர் அங்கேருந்து வருவார் அதாவது ராகவேந்தர் சமாதியிலேருந்து வந்து தரிசனம் கொடுத்தது அப்பனாச்சேரியாருக்கு மட்டும்தான் கரெக்ட் வந்து சொல்லுறது நான் 6.5 வருஷம் இருப்பேன் மக்களுக்கு எல்லாம் பண்ணுவேன் கவலைப்படாது அப்படின்னு அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் படம் கிரேன் மேலே போகும் எல்லோரும் நிற்பாங்க சமாதியோட ஷார்ட் முடியும் அப்போ இவர் சொன்னார் முத்துராமன் சார் கிரேன் மேலே போகும்போது எல்லாரும் விஷாமல் நிற்கிறாங்க அப்படி நிற்கக்கூடாது எல்லாரும் ஆக்டிங் பண்ணணும் கிரேன் மேலே போகும்போது இப்படி ஏதாவது பண்ணணும் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அதுக்கு நீங்கள் ஏதாவது சுலோகம் பாடுங்களேன் அப்படின்னாரு நான் பாடுறேன் சார் அப்படின்னேன் உங்களுக்கு தெரியுமாண்ணாரு அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திரர் மேலே எழுதின சுலோகமே எனக்கு தெரியும் நான் டெய்லி வீட்டில் பாடுறேன் அப்படின்னேன் பாடுங்க பார்ப்போம்னாரு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு பாடி முடித்த உடனே யஸ்வி முத்துராமன் கைதட்டினார் இருந்த ஆர்டிஸ்டெலாம் கைதட்டினாங்க வெளியில் உட்காந்துருந்த ரஜினி உள்ளே ஓடி வந்து யார் 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 பண்ணுது நல்லா அது சொல்லுங்க யார் பூஜை இல்லைங்களா தெரியும் பூஜை தெரியும் சார் அதெல்லாம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் பாராட்டினார் இதெல்லாம் மறக்க முடியாது கண்டிப்பா இது எங்களுக்கு கேட்கும் போதே அது நாங்கள் விஷுவலா அதெல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு சார் அடுத்தது கமல் அவர்கள் அவருடைய பேர் கேட்டனே டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் அவரோட பிளஸ் மைனஸ் தான் நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு மைனஸ்ன்னு ஒண்ணும் கிடையாது ஆனா ஒர்க் கலெக்டர் இருக்கணும் அவர் வந்து எல்லாம் தெரியும் அவருக்கு டைரக்ஷன் ஃபைட்டு எடிட்டிங் எல்லாமே தெரியுங்கிறதுனால அது ஏதாவது சின்ன தப்பு எங்கேயா இருந்தால் ஏய் அந்த ஒரு வார்த்தை பேசுவார் எல்லாரும் ஆடி போயிடுவாங்க அந்த மற்றபடி ஒர்க் சைடில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவருடைய எளிமைக்கு நான் சொல்லப்போனால் ஹேராம் படத்தை நான் நடித்தேன் அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டார் சார் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு சார் ஹிந்தி தெரியும் ஆனால் ரொம்ப பெரிய டைலாக்கை கொடுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் நீங்கள் கொஞ்சம் சின்ன டைலாக் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா ஏ இந்த டைலாக் கொண்டா பார்த்தேன் சார் இது நான் பேசிடுவேன் அப்படின்னேன் நீங்கள் என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த டைலாக் எப்படி பேசணுமோ அதை நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னேன் உடனே ஏன் டேப் இருக்கிறத கொண்டுடா அப்போ கேசட்டில் இருந்துட்டேன் கேசட்டை போட்டு இவர் பேசினார் டைலாக்கை பேசிட்டு இந்த மாடல் இருந்தால் போகிறோம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை இந்த ஸ்டைலில் நீங்கள் பேசுங்க அப்ஜெக்ட் கான் மாதிரி பேசணும் கித்தனே ஆத்மி தே அப்படிமா அதை மாதிரி நீங்கள் ஏய் நீ இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிற அந்த கடுப்பு இருக்கணும் சரின்னே அப்புறம் நான் சொன்னேன் சார் இந்த ரோடெலாம் வேணாம் சார் யாராவது திட்டுவாங்க என்ன அதெல்லாம் ஒன்று திட்ட மாட்டாங்க நடக்கிறத தானே காட்டுறோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு அப்போ ஷாருக்கான் பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஷாருக்கான்ட்ட அறிவும் பிடித்து வைக்காரு இஸ் எ குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு
அண்ட் சாட்சி 420னா அது ஒபேஷன் மீ யா சார் அங்கே ரிலீஸ் ஆச்சு சாட்சி 420மே ஓம் பூரினே எங்கள் ரோல் கேனா ஒரு ரோல் இஷ்னே கியா தமிழ்மே அவர் உடனே ஓ ஐ சி யூ அப்படின்னாரு அப்படி எல்லாம் ரொம்ப பாராட்டில் இருந்தேன் உடனே நான் அவரை பற்றி பாராட்ட ஆரம்பித்தேன் ஷாருக்குன்றேன் உடனே போகிறோம் வேண்டாம் என்னை பற்றி அவருக்கு தெரியும் உங்களை பற்றி தெரியாது நீ விஷாமல் இருக்குன்றாரு சரி சார் அந்த மாதிரி பாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களும் டக்குன்னு அந்த ஒரு விஷயத்த மாத்துறத ஒத்துக்க மாட்டாங்க நம்ம உடனே வந்து ஒரு ஆட் பண்ணுவோம் அது இன்னும் அழகா இருக்கும் ஆனா ஒரு சிலர் வேண்டாமே டக்குன்னு என்னால டயலாக் எடுக்க முடியலன்னு நிராகரிப்பாங்கிறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா டெல்லி கணேஷ் சார் ஆட் பண்ணும்போது கமல் சார் வந்து அதை பாராட்டுவாரு ப்ரௌடா எடுத்துக்குவாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அது உண்மையா சார் அது என்ன நடக்கும் ஆக்சுவலி நாயகன்ல நான் பண்ண ரோல் நான் நல்லா பண்ணல முதல் நாள் ஐயர் கேரக்டர் அது அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ரெண்டாவது நாள் வந்து சார் உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது சார் அது எனக்கு தெரியுது ஏன்னா நீங்கள் பண்ணுற ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கு உங்கள் கேரக்டர் என்னன்னா அப்படின்னு சொன்னார் அது நானே லைனில் சொன்னார் அதை நான் திருவோட்டு படம் மெயின்டைன் பண்ணேன் அதனால அந்த படம் நின்று கேரக்டர் நின்றுது அந்த லைன்லயே நூல் பிடிச்ச மாதிரிங்கிற மாதிரி அதே மாதிரி அப்படிதான் நீங்க வந்து ஒரு ஏழை பிராமின் தாராவியில வாழ்றீங்க உங்களுக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட்லயே ஹிந்தி கொஞ்சம் நேர்மையான ஆளு அவ்வளவுதான் இது மூலமா நீங்க வந்து பெரிய தாதா வேல் நாயக்கர் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு அவர் கேட்பாருங்கிறதுக்கு நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க அந்த டைலாக்கு தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் ஆனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்புறம் அப்படி திரும்பி பார்த்தேன்னா நான் பக்கத்தில் வருவேன் அப்படி திரும்பி அது மாதிரி அது எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்தது அது காரணம் மனிதத்தன் தான் நைஸ் சார் அடுத்து விஜய் அவர்கள் அவர்கிட்ட அவர் சொல்லணும்னே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் ப்ளஸ் மைனஸ் அவர்கிட்ட என்ன சொல்லு ரொம்ப இப்போ ரெண்டு மூணு படங்கள் பண்ணேன் அவர் யார்ட்டையும் பேச மாட்டார் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் அவர் ஏஜ் குரூப்பில் உள்ள நடிகர்கள் நல்லா பேசுவார் எங்களை மாதிரி சீனியர் மோஸ்ட்லி பேச மாட்டார் எப்போ பார்த்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பார் நான் கூட போய் கேட்டேன் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க கணேஷ் சார் இந்த 60 வயசு சன்னியாசி மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்களே எப்படி முடியுது உங்களால் அப்படின்னேன் சிரிச்சிட்டார் இல்லை சார் நான் நீங்கள்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு உங்கள் முன்னாடி அதிகம் பேச மாட்டேன் என் வயசு உள்ள ஆர்டிஸ்ட்டு நல்லா பேசுவேன் சார் அப்படி ஒன்று நான் சைலண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னாரு அப்புறம் இந்த சிகரெட் நிறுத்துங்கிற காட்சியில் ஆமாம் ரொம்ப பாராட்டினார் ரொம்ப அருமையாக இருக்கு சார் அப்படின்னு பாராட்டினார் அதே மாதிரி நைஸ் சார் அடுத்தது அஜித் அவர்கள் அவர் பேர் கேட்டு டக்குனு ஒரு ஞாபகம் ஒரு விஷயம் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் சார் அவர் கூட நான் ஒரு படம் அங்கே ஒத்தப்பாலத்தை நினைச்சேன் கண்டிப்பாக சார் ஜனா ஜனா படத்தில் தான் நீங்கள் அந்த ஒரு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரோல் அங்கேருந்து வேண்டாம் வேண்டாங்கிற ரோல் நீங்கள் ஜனாவில் பண்ணியிருந்தீங்க சார் அதில் இவருக்கு நான் வந்து ஒரு குருநாதர் மாதிரி அவர் தப்பு பண்ணால் நான் பக்கத்துலேருந்து அப்படிம்பேன் உடனே அவர் கேட்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன் அவர் மத்தியானம் ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டார் போய் அழகாக சூப் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு ஃபுட் அப்போயே சமைச்சு தருவார் ஆமாம் அப்போ என்கிட்ட வந்து சூப் கொடுத்தாரு என்ன சூப் சார்ன்னேன் இது ஆல்ட்ருக்கார சூப்னா ஐயோ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது சார் நான் பக்கா வெஜிடேரியன் மோச்சுப்போ சரி நாளைக்கு தரேன் ஓகே மறுநாளைக்கு டமோட்டோ சூப் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த மாதிரி வம்புத்து போகாத நல்ல ஆர்டிஸ்ட் ஆமாம் அடுத்தது மணிகண்டன் ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய படம் வந்து நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த நிறைய எழுதும் சுயசரிதை எங்க படம் அந்த மணிகண்டன் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல படம் கொடுத்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கும் வந்திருக்காரு அவருக்கு சொன்னோடனே உங்களுக்கு டக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்ன எனக்கு இந்த நிறைய எழுதும் அதுக்கப்புறம் கான்டாக்ட் ரொம்ப இல்லை ஆனா போன்ல பேசினா உடனே பேசுவாரு சொல்லுங்க சார் 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 சொல்லுங்க சார் ரொம்ப அமைதியா
அழகாக பேசுவார். நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கறது இல்லை. அந்த அவர் என்ன மாதிரி இமிட்டேட் பண்ணாரு. ஆமாம் சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நான் ஒன்றே கூப்பிட்டு சொன்னேங்க, மணி நல்லா இருந்தது, நீ இமிட்டேட் பண்ணதுன்னு. சார் தப்பா எடுத்துக்காங்க சார், இது என்னையே தப்பா எடுத்துக்கிறது, அப்படியே என்ன மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன், நான் ரசிக்கிறேன், அப்புறம் என்ன, தாராளமாக பண்ணுங்க அப்படின்ட்டேன். அது மாதிரி நல்லா பண்ணுங்க சார். ஒரு விஷயம் தெரிஞ்சு அமைஞ்சுதான் தெரியல, பல நியூ டைரக்டர்ஸ் அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதும் சரி, இல்லை புது முயற்சி எடுக்கும் போதும் அதில் டெல்லி கணேஷ் சார் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக அமைஞ்சிடறாரு. அந்த படம் அதனால ஒரு ரீச்சும் அவங்களுக்கு கிடைக்குது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அவங்கள என்கரேஜ் பண்ணணும் தான். அவங்களாம் இளைஞர்கள், முந்தி என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்பாளர் போய் கதையை சொல்லுவாங்க, அவருக்கு அந்த கதை பிடிச்சி போச்சுன்னா அவர் பைசா கொடுத்து படம் எடுக்க சொல்லுவார். அது ஒரு காலம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காட்டு. ஆமாம், எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம், அப்புறம் அடுத்த படத்தை பற்றி யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கு அவளுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஆகணும். எடுத்தால் பின்னால் ஒரு பெரிய டைரக்டர் வர வாய்ப்பு இருக்குது. வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு பேர். ஆமாம் சார், அப்படிங்கும்போது என்கிட்ட வருவாங்க. நான் வந்து பாவம் இளைஞர்கள் நல்லா வரணுங்கிற ஒரே எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன உள்ள உதவி உள்ள அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அவங்க நல்லா பண்ணாங்கன்னா பாராட்டுவேன், நல்லா பண்ணலையோ இதே இந்த ஷார்ட்லாம் இப்போ என்ன தேவையா, நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு, கையை காமிச்சு பையை காமிச்சு அது வேண்டாம், கதையில் என்ன சொல்ல வர, நான் ஆட்டோ விட்டு இறங்குறேன், ஒய்ஃப் கையை பிடிச்சின்னு போகிறேன், அதுதானே, அதை காட்டு போகிறோம். ஆட்டோ வந்து நிற்குது, உடனே என் கை வந்து அவள் கையை பிடிக்குது, இன்னும் ரொமான்ஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பசங்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. ம், சார் நமக்காக சொல்கிறாரு சொல்லி அவங்க எடுத்துக்குவாங்க. சரி சார், சரி சார்ம்பாங்க. அப்படி சில ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருங்க எனக்கு. ஆமாம் சார், இந்த இடத்துல நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு பர்சன் யாருன்னா, இப்போ யாராலையுமே அரசியல் படங்களை அவ்வளோ தத்ரூபமாக பக்காவாக அந்த சர்க்காசத்தோடு எடுக்க முடியல. மணிமண்டன் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிராவலை எப்பவுமே ரொம்ப அழகா பண்ணாங்க. ஆமா சார், அவரை எப்பயாவது மிஸ் பண்றது உண்டா சார்? இந்த மாதிரி ஒரு நான் மிஸ் பண்ணுவேன், அவருக்கு என்ன ரொம்ப பிரியம். அவர் நடிச்ச படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. நாங்கள் இன்னும் ரூம்ல சாயந்தரம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்போம். நாங்கள் லண்டன் படத்துக்கு போனோம், அங்கேயும் ஒன்னா தான் இருந்தோம். அதே மாதிரி சத்யராஜ், சத்யராஜுடைய கொள்கைகள்லாம் வேற மாதிரி, என் கொள்கை வேற மாதிரி, ஆனா எங்களுக்குள்ளோட நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கும் நான் ஃபோன் பண்ணேன்னா சத்யராஜ் சொல்லுங்க கணேஷ் சார் அப்படிம்பார் டக்குன்னு. அது ஒரு பாண்ட் எடுத்தா எடுக்காமல் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு நண்பர் எனக்கு. சூப்பர் சார். அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு வந்து ஒரு பல நினைவுகளை கொடுத்ததுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போது இமேஜினரியாக அந்த விஷயம் வரும்போது அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.